ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் சேலர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, இப்போ தமிழ்நாடு அரசுல புதுசா வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணா உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது எங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கால்நடை பராமரிப்பு துறையில தான் உங்களுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா எங்க எங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி டிஸ்ட்ரிக்ட். திருச்சியில வந்து என்னென்ன வேகன்சிக்கு விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஊர்தி ஓட்டுநர் அதுக்கு வந்து ரெண்டு வேகன்சி விட்டுருக்காங்க, எம்பிசிக்கு ஒன்றும் பிசிக்கு ஒன்றும். இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா, 8th படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அப்புறமா ஓட்டுநர் உரிமம் 4 தேதி வரை புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஊர்தி ஓட்டுவதில் குறைந்தபட்சம் 2 வருடம் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 8th படிச்சிருந்து லைசன்ஸ் வச்சு, அதாவது அப்டேட்டட் லைசன்ஸ் வச்சு 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அலுவலக உதவியாளர், இதுக்கு வந்து 3 வேகன்சி, எஸ்சியில் ஒன்று, எம்பிசியில் ஒன்று, பிசியில் ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா, 8th படிக்க தெரிஞ்சு, அதாவது 8th முடிச்சிருக்கணும், பிளஸ் மிதிவண்டி வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அதாவது சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு திருச்சியில இப்ப வந்து வேகன்சி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து பாருங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னு பாத்தீங்கன்னா, மதுரை டிஸ்ட்ரிக்ட். அங்க வந்து என்னென்ன போஸ்டிங் விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆய்வக உடனால், இன்னொன்று வந்து அலுவலக உதவியாளர். ஆய்வக உடனால்னா 10th பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணான்னு சொல்றாங்க. அப்புறமா அலுவலக உதவியாளர், அதுக்கு வந்து 5 போஸ்டிங், அது வந்து 8th பாஸ் பண்ணிருக்கணும், பிளஸ் சைக்கிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கும் வந்து சேலரி எல்லாம் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. சம்பளம் அதுக்கு வந்து ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் ஒரு ஒரு மாதிரி வேரி ஆகும், அதுவும் வந்து பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எது எதுலாம் நீங்க அதுல வந்து இது பண்ணணும், அட்டாச் பண்ணணும், ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து பாத்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் வந்து 18 இருக்கணும், அதிகபட்சம் வந்து ஒரு ஒரு கேஸ்டுக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 35, அப்புறமா எம்பிசிக்கு 32, அதுக்கப்புறமா ஜென்ரலுக்கு 30, அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாவட்டத்துல கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம். இங்கேயும் வந்து அதே போஸ்டிங்க்கு தான், ஆய்வக உடனால், இன்னொன்று வந்து அலுவலக உதவியாளர் அதே தான், குவாலிஃபிகேஷனும் அதே தான், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் அதே தான், 10th முடிச்சிருக்கணும் ஒரு போஸ்டிங்க்கு, இன்னொன்று வந்து 8th முடிச்சிருக்கணும், பிளஸ் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சம்பளமும் அதே தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதுவும், உங்களுக்கு வந்து நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ப்ரூஃப்காக, ஆதார் அட்டையில ஓட்டுநர் உரிமம், அது மாதிரி குடும்ப அட்டையில வாக்காளர் அட்டை, அது மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்றப்ப ஏதாவது ஒன்னோட ஜெராக்ஸ் வந்து அதுல வச்சு சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன்ல கிடையாது. இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எங்கன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கொடுத்துருக்காங்க. ஆய்வக உடனால், அலுவலக உதவியாளர், அப்புறமா ஓட்டுநர், 3 போஸ்டிங்க விட்டுருக்காங்க. ஆய்வக உடனாளுக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும், அலுவலக உதவியாளருக்கு 8th முடிச்சுட்டு சைக்கிள் இருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஓட்டுநர், அதுக்கு வந்து 8th முடிச்சிருக்கணும், பிளஸ் தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அப்டேட்டட் லைசன்ஸ் வச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாம 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஏதாவது வாகனம் ஓட்டி 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது மாதிரி இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே அதே மாதிரி தான். இதை அப்ளை பண்றதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட், இப்போ சொல்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் என்னைக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா, 2012-2019, அதாவது டிசம்பர் 20, 2019 லாஸ்ட் டேட். அன்னைக்கு ஈவினிங்குள்ள போய் சேர்ந்துடணும், அவங்க கையில 5:30 அவங்க கிட்ட போயிடணும். அதுக்கு மேல போனா அவங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், அங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க அதே தான், ஆய்வக உடனால், அப்புறமா அலுவலக உதவியாளர், ஓட்டுநர், குவாலிஃபிகேஷன், அப்புறமா சம்பளம் எல்லாமே அதே தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்றது இல்லாம அது கூட இன்னொரு ஃபார்மும் இருக்கும், அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இன்டர்வியூ கார்டு. இன்டர்வியூ வச்சுதான் அதை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ கார்டை நீங்க ஃபில் பண்ணணும், கீழே மட்டும் ஆஃபீஸ் யூஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது. உங்களுக்கு செலக்ட் ஆயிட்டீங்க, மெரிட் லிஸ்ட் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய இதுக்கு வந்து வீட்டுக்கு கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ கார்டு வந்து வரும், அப்போ வந்து அதில் ஃபில் பண்ணி அவங்களே அனுப்புவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் போலீஸ் பிசிக்கல்ல வந்து
எப்படி டபுள் ஸ்டார் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ட்ரிக்ஸ், சயின்ஸ் ட்ரிக்ஸ், சோஷியல் ட்ரிக்ஸ், அப்புறமா தமிழ் ஷார்ட்கட்ஸ், இது எல்லா வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த எல்லா டிஸ்ட்ரிக்டோட அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதுவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.